வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்னி, 20th Century Fox அண்ட் காம்காஸ்ட், இவங்க மூணு பேருக்குள்ள அந்த வாய்க்கா பிரச்சனை, அதாவது சொன்னால் அந்த ரைட்ஸ் யாருக்கு போகுது, அந்த சண்டே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இதை ஆக்சுவலாக கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த 20th Century Fox வந்து நம்ம டிஸ்னி வாங்கிட்டாங்களே, திருப்பி எதுக்கு சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ இதை இன்றைக்கி வந்து அதை ரொம்ப கிளியராகவே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 20th Century Fox ப்ரெசிடென்ட் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி 20th Century Fox என்டர்டெயின்மெண்ட் சைட், அதாவது மூவிஸ் கேம்ஸ் அந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அந்த சைடில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் விற்றுடலாம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சைடு, அதாவது எப்படின்னா இந்த சேனல், டிவி சேனல், 28 சேனல் இருக்குது அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல், நியூஸ் சேனல், ஃபாக்ஸ் நியூஸ், ஸ்கை பேஸ் டிவிஸ் இது எல்லாத்தையும் வந்து தாங்களே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஃபாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த ரைட்ஸ் அதெல்லாம் விற்கிறதுனா எது இதெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம எக்ஸ்மென் அந்த ரைட்ஸ் போகும், ஃபென்டாசி 4 ரைட்ஸு, டெட்பலோட ரைட்ஸு, நம்ம ஜேம்ஸ் கேமரனத்த அவதார் அந்த படத்தோட ரைட்ஸ், பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ், அதே மாதிரி ஏலியன், ப்ரெடேட்டர், டைஹார்டு இந்த மாதிரி எல்லா படத்தோட ரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மொத்தமாகவே விற்கப்படும். ஸோ இதை யார் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் தான் நினைக்கிறேன், பிகாஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃப்ரான்ச்சைசஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டிவி சேனல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம 20th Century Fox அந்த 19% ஷேர் ஆன் ஹூலு. ஸோ இது எல்லாமே வந்து விற்கப்படும். ஸோ டிவி சேனல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் விஜய் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டார் நெட்ஒர்க் வந்து 20th Century Fox கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம விஜய் டிவி கூட விற்கப்படும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோன்னா நம்ம மார்வல் சைடில் இருக்க அந்த டிஸ்னி, அதாவது டிஸ்னி கீழே தான் மார்வல் இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க எக்ஸ்மென் ரைட்ஸ் வேணும்னு. ஸோ நம்ம டிஸ்னி வந்துட்டு 55 பில்லியன், அதாவது 54.5 பில்லியன் வந்து பிட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக், அதாவது டிஸ்னியோட 54.5 பில்லியன் ஸ்டாக்கை வந்து நான் உங்களுக்கு தரேன், நீங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் ரைட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபாக்ஸ் கூட ஃபஸ்ட்டு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஓகே 54 பில்லியன் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் அந்த பேப்பர் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. பேப்பர் ஒர்க் இந்த மாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ வேறு யாரும் போட்டிக்கு வரலை, டிஸ்னி ஒரு ஆள் தான் வந்து போட்டியில் இருக்கிறதுனால இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகுற நிலமையில் இருக்கும்போது நம்ம காம்காஸ்ட் உள்ளே வராங்க. ஸோ காம்காஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு மீடியா ஜெயண்ட்னே வச்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய சேனல் இருக்குது, முக்கியமாக சொன்ன போனால் இந்த NBC, அதே மாதிரி ஹூலுவில் வந்துட்டு அவங்களுக்கு 30% ஷேர் இருக்குது, அதே மாதிரி நம்ம நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல், யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், அதாவது நம்ம ஹல்க் இருக்கான ஹல்கோட அஃபிஷியல் ரைட்ஸ் காம்காஸ்ட் கிட்ட தான் இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்ஏ நெட்ஒர்க், இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு லைக் டெலிவிஷன் ஜெயண்ட்டு சேட்டலைட் ரைட்ஸ்லாம் அவங்ககிட்ட நிறையவே இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நான் 60 பில்லியன் வந்து கேஷாக தரேன்னு சொல்லி அப்படியே வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு டிஸ்னி சைட் பார்த்திங்கன்னா 54 பில்லியன் தான் வந்து ஸ்டாக் ப்ரைஸாக தராங்க, நம்ம காம்காஸ்ட் வந்து 60 பில்லியன் கேஷாக தரேன்னு சொல்லி வைக்கிறாங்க. டிஸ்னி நம்ம ஃபாக்ஸ் வந்து லைக் அக்செப்ட் பண்ணாமல் டிஸ்னி கூட போகலான்னு முடிவில் இருக்கும்போது திருப்பி நான் 65 பில்லியன் கேஷ் ஹாட் கேஷாக தரேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து லைக் ஒரு பிட்டிங் வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து போட்டிக்குள்ளே இன்னொரு ஆள் வந்ததுனால அந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் அப்படியே வந்துட்டு லைக் அஃபிஷியலாக முடக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ டிஸ்னி வந்து லைக் பேசவே இல்லை எதுவுமே. ஸோ இவங்க வந்து 2 அக்ரிமெண்ட் வச்சிட்டாங்க, 60 பில்லியன் வச்சுட்டு அது பார்த்தாமல் 65 பில்லியன் வைக்கிறாங்க டேபிளில் ஹாட் கேஷாக. பட் நம்ம ஃபாக்ஸ் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி கூட போகிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த மாதிரி காம்காஸ்ட் ஆஃபர் கொடுத்துட்ட அப்புறம் அவங்க வர வழி தெரியாமல் இந்த மாதிரி ஹையஸ்ட் பிட்டருக்கு தான் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காம்காஸ்ட் வந்து மொத்தத்தையும் கேட்குறாங்க, அதாவது மொத்த ஃபாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டே கேட்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மொத்த டிவி சேனல், இந்த மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபாக்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரி பண்ணாமல் இருக்கும்போது இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி டிஸ்னி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, $71.3 பில்லியன் மொத்தமாக நான் 50% கேஷாக தரேன், 50% ஸ்டாக்காக தரேன், ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 71.3 பில்லியன், 50% கேஷ், 50% ஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாக்ஸோட ஓனர் பிரசிடெண்ட்டோட எல்லா டெப்ஸ், அதாவது எல்லா கடனையும் வந்து அடைக்கிறது, அதாவது அந்த மொத்த ஸ்டுடியோஸ் அது எல்லா கடனையும் நான் அடைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி டிஸ்னி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃபாக்ஸ் வந்து ஆக்சுவலாக அக்ரி பண்ணிட்டாங்க சொல்லி இப்போ நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 90% அக்ரி,
ஸோ இதுக்கப்புறம் நம்ம காம்காஸ்ட் வந்து லைக் எந்த ஒரு பிட்டுமே போடலை. ஸோ ஆல்மோஸ்ட் 100% இந்த டிஸ்னி அண்ட் ஃபாக்ஸ் டீல் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி டிஸ்னி அண்ட் ஃபாக்ஸ் ஒன்றா சேர்றதுனால என்னென்ன நம்மளுக்கு நிறைய என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்மென் ரைட்ஸ் வந்து ஆஃபிஷியலாக கிடச்சிரும், அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் ரைட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவத்தார் 2 அது வந்து எடுத்துட்டுருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஃபண்டிங் வந்து நம்ம டிஸ்னி தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஜேம்ஸ் கேமரனோட அவதார் 2 வந்து டிஸ்னி ப்ரொடக்ஷன் கீழே தான் வரும்னு சொல்லி இப்போ கன்ஃபார்மாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர ப்ரிடேட்டர் அது வந்துட்டு அஃபிஷியலாக 20th Century ஃபாக்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வர எல்லா ஏலியன் அண்ட் ப்ரிடேட்டர் எல்லாமே வந்துட்டு நம்ம டிஸ்னிக்கிட்ட தான் வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டார் நெட்ஒர்க் எல்லாமே, அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டார் விஜய், ஸ்டார் நெட்ஒர்க், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது வந்துட்டு நம்ம டிஸ்னிக்கிட்ட தான் போயிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு டீல் தான். பட் இதுவே வந்து நம்ம காம்காஸ்ட் வாங்கினாங்கன்னா நம்ம எக்ஸ்மென் ஹல்க் இவங்க ரெண்டு பேர் ரைட்ஸ் மட்டும் தான் ஒன்றா இருக்கும். ஸோ ஆஃபிஷியலாக ரெண்டு பேரும் பிறகு பிரிந்து தான் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குறது இந்த டிஸ்னி ஃபாக்ஸ் டீல் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 71.3 பில்லியன். ஸோ இதுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஏற்றுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நம்ம AT&T வந்து டைம் ஒன்னராக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டைம் ஒன்னர், WBDC இதெல்லாமே வந்து வேற ஒரு ஓனர் கையில் மாறிடுச்சு, அதாவது AT&T. ஸோ இந்த மாதிரி போட்டனால தான் இந்த மாதிரி காம்காஸ்ட் திருப்பி 65 பில்லியன் ஏற்றுனாங்க. ஸோ இல்லைனா நம்ம 54 பில்லியனில் இந்த வருஷம், அதாவது இன்னும் 2 மாதத்துலேயே வந்து நம்ம அஃபிஷியலாக டிஸ்னி வந்து ஃபாக்ஸை வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் 71.3 பில்லியன் வந்து பிட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரசிடெண்ட்டும் லைக் அக்செப்ட் பண்ணிட்ட நியூஸ் வந்திருந்தாலும் அது இன்னும் ப்ராசஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா 2019 மே ஆர் ஜூன் வரைக்கும் ஆகிடும். ஸோ இன்னும் 1 வருஷம் ஆகும் இந்த மாதிரி மொத்த பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் முடியறதுக்கு. ஸோ 1 வருஷம் கழிச்சு தான் அஃபிஷியல் நியூஸான நம்ம லைக் மார்வல் வந்து டிசி கூட, ஐ மீன் இந்த மாதிரி எக்ஸ்மென் கூட ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வரும். அதுக்கப்புறம் தானே இந்த எக்ஸ்மென் மூவிஸ்லாம் நிறைய எப்படி வரப்போகுதுங்கிற நியூஸ்லாம் வெளில வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட கெவின் ஃபேகே சொன்னார், அடுத்த ஒரு எக்ஸ்மென் மூவி மார்வல் சைட்லேருந்து எடுக்கிறதா தான் த நியூ மியூட்டன்ஸ், அதாவது புது மியூட்டன்ஸ் இந்த டைட்டில் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னியிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இந்த என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணி தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நாள் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வட்டா.